அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுக்கிரனை பற்றின வீடியோவில் வந்து உங்களுடைய கமெண்ட் எல்லாமே ரொம்ப ஒரு இதான ஒரு டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்னே சொல்லுவேன். பிரீமியம் வீடியோவில் நீச்ச சுக்கிரனை பற்றி என்ன தலைப்பில் போட்டோன்னு தெரியல, நீச்ச சுக்கிரனை பற்றி சில இது போட்டிருக்கணும். தலைப்பு என்னன்னு பார்த்தா, எட்டில் மறைந்த நீச்ச சுக்கிரன் என்ன பலன்களை தருவார். அதில் வந்து கிட்டத்தட்ட கொட்டி தீர்த்துருக்குறீங்க ஏகப்பட்ட கமெண்ட்டுகள். அதுலேயும் குறிப்பாக சுதாகர், சுக்கிரன் சனி ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது மூத்த பெண் அல்லது விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லதான்னு கேட்டிருக்கிறீங்க. சுதாகர், நல்லதா கெட்டதா ஜோதிடத்திற்கு தெரியாது. அதனால தான் வந்து தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஓன்லி ப்ரிடிக்ஷன். எது நடக்கும் என்பது என்பதை சொல்லுவது தான் ஜோதிடம். எதை செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஜோதிடம் தெரிஞ்சு போயது, இப்போ நீங்கள் பிரீமியம் வீடியோ நேராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு தான் இருக்கிறீங்க. அப்போ அந்த ஆர்வமுடன் இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், ஏற்கனவே நடந்தது, எந்த சூழ்நிலையில் எந்த கிரகங்களால் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர, இப்படி நல்லதா அப்படி நல்லதா அப்படின்னு வந்து ஜோதிடத்தில் இது கிடையாது. சுதாகர் கேட்டிருக்கிற கேள்வி, சுக்கிரன் சனி ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது மூத்த பெண் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லதா? சரி, அதுக்கடுத்து இன்னொன்று இந்த கேள்விக்கும் பதில். அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த பாபத்துவ சுக்கரனில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இக்னேஷியஸ் சேகர் பெர்னாண்டோ, குருஜி துலாம் லக்னம், சுக்கிரன் தனித்து தனக்கு உகந்த 12 நீச்ச பங்கமில்லை, வேறு கிரக பார்வையில்லை, லக்னாதிபதி பலம் என்ன? பலமாகவே இருக்கிறான்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். துலாம் லக்னம், 12 சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், நான் நீச்சம்னு எடுக்க மாட்டேன். மிதுன லக்னம், 4 அவர் நீச்சமாக தனித்து இருக்கணும், தனித்து நீச்சமாக இருக்கிறார், எந்த தொடர்பும் இல்லை, அங்கே அவர் நீச்சம் இல்லை, தன்னுடைய காரகத்துவத்தை சிறிது குறைத்து தருகின்ற அளவில் இருப்பார். அந்த குறைத்து தருகின்ற அளவே ஒரு மனிதனுக்கு போரும் தான். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் பயங்கர லக்ஸரி, பயங்கர லக்ஸரியஸ் கொடுத்து வைத்தவர், எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறந்தவர், எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறக்கலன்னா கூட ஏதோ ஒன்றை அனுபவிக்க பிறந்தவனாக அந்த 12 12 இடம் சுக்கிரனுக்கு நல்ல இடம், மறைவு ஸ்தானம் கிடையாது. 12 இடத்துல ஒரு வாழ்க்கையின், ஒரு நாளின், ஒரு படுக்கை, எல்லாம் ஒரு இறுதி அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு 12 இடம் சுக்கிரனுக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை திருப்பி திருப்பி இங்கே விளக்க அவசியம் இல்லை. பழைய வீடியோக்களை பாருங்கள். ஏன் சுக்கிரனுக்கு மட்டும் 12 இடம் வலுத்து நல்ல விதமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பேசிப்பேன். 12 இடத்துல துலாம் லக்னத்திற்கு தனித்து, அதுதான் இங்கே அவர் பாவர்களோடு சேரக்கூடாது, அவருடைய சுய இயல்பு மாறக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் தனித்து இருக்கிறது, நல்ல யோக ஜாதகங்களில் பாருங்கள், அனைத்து கிரகங்களும் தனித்தனியாக இருக்கும் அல்லது நண்பர்கள் மட்டும் இணைந்திருப்பார்கள். ரொம்ப யோகசாலியான ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவேன். விஇபி ஜாதகங்கள்லாம் பாருங்கள், எல்லா கிரகமும் தனிச்சிருக்கும். சுக்கிரன் தனியாக இருப்பார், புதன் தனியாக இருப்பார், சூரியன் தனியாக இருப்பார், செவ்வாய் தனியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த நால்வரும் தங்களுக்குள் கேந்திரங்கள் அல்லது தங்களுக்குள் பார்வை என்கின்ற தொடர்பை கொண்டிருப்பார்கள். சுக்கிரன், புதன், சனி இந்த மூவரும் தங்களுக்குள் பார்வை, இணைவு அப்படின்ற தொடர்புகளை கொண்டிருப்பார்கள். ஆக சுக்கிரன் எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும், நீச்சம்னு எடுக்க வேண்டாம், தனித்து இருந்தால் அது நீச்சம் இல்லை. சனி தனித்து நீச்சமாக இருக்கிறார், சூப்பர், அவருடைய பாவ ஆதிபத்தியங்களை அவர் இழந்து விட்டார், ஆயினும் அவருடைய அந்த பாவ காரகத்துவங்களை இழந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப கடுமையான அந்த பலன்களை செய்ய மாட்டார். செவ்வாய் நீச்சமாகி விட்டார், தைரியம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு ஆவேசம் அது போயிருக்குது, அதை வந்து குறைத்து கொடுப்பார். நீச்ச பங்கமே அடையலைன்னா கூட அந்த பாவக விஷயங்கள், திக்பலம் இருக்கா அதை பார்த்துருங்க. இப்போ மிதுனத்திற்கு தனித்து 4 நீச்சமான சுக்கிரன் அவருடைய தசையில் நல்ல பலன்களை செய்யும் தகுதியிலேயே இருப்பார். என்ன ஒன்று, அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர்களுடைய சார அமைப்பில் இருப்பார். மிதுனத்திற்கு 4 இடத்தை பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் நீச்சம் அடைய முடியும். அப்போ அந்த சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நீச்சம் அடைஞ்சார்னா அந்த கிரகங்களுடைய பலனை சார அடிப்படையில் செய்யப்படுறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த சார அடிப்படையில் செய்யப்படுறார் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்கள் என்ன இதில் இருக்குது, அதாவது சூரியன் அந்த மிதுன லக்னத்திற்கு 3 அதிபதி,
சந்திரன் துதியாபதி இரண்டாம் அதிபதியா தனாதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு பகை ஒரு ஒருமுகப்பட்ட நிலை வந்துடும். செவ்வாய் சுத்தமா சித்திர நட்சத்திரத்துல அவர் இருக்கக்கூடாது, ஆறாம் அதிபதியோட சாரமாயிடுவார். அந்த அடிப்படையில தான் அவர் வந்து தன்னுடைய சார பலன்கள்ல தான் வீக்காவாரே தவிர இதே போலத்தான் துலாலக்கணத்திற்கும் சொல்லணும். அதாவது சார அடிப்படையில் அவர் பலவீனம் அடைவார், ஆயினும் தனித்து வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில, ஒரு தனித்து மட்டும் இருக்கின்ற ஒரு நிலைமையில. அதே நேரத்தில் அவர் குரு பார்க்கிறார், சுபத்துவம் தான் சுக்கரனை நீச்ச சுக்கரனை குரு பார்த்தார். அது கூட இங்கே யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, பார்த்தேன். நீச்ச சுக்கரனை குரு பார்த்தால் நிச்சயமாக சுபத்துவம் தான். குரு யாரை பார்த்தாலும் சுபத்துவம் தான். அதே நேரத்தில் குரு சுக்கரன் நேருக்கு நேர பார்வை அவர்களுடைய இருவருடைய காரகத்துவங்களை பாதிக்கும்னு நானே ஒரு இதில் எழுதியிருக்கிறேன் இல்லையா. குருவும் சுக்கரனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் தாம்பத்திய சுகம் அல்லது புத்திர சுகம் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படும். பெரும்பாலும் திருமணம் ஆகாதவங்க ஜாதகங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நேருக்கு நேர பார்வை இருக்கும் அல்லது இணைவு இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எல்லா விதிகளையும் மொத்தமாக தெரிந்து வைத்து கொண்டு எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கறதான் ஜோதிடம். எல்லா விதியமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்கா நம்ம வந்து இப்ப வந்து சுக்கரன் நீச்சமாகக்கூடாது, தனித்து நீச்சமானால் பரவாயில்லை, பாபத்துவம் அடையாமல் இருக்கிறார், பன்னிரெண்டாம் இடம் அவருக்கு நல்லது, பரவாயில்லை. இப்போ நான் ஏன் மீன லக்னத்து மிதுன லக்னத்திற்கு நான்கில் சுக்கரன் ஏன் இணைச்சமான நல்லதுன்னு சொல்கிறேன், ஓ அங்கே திக்பலத்தை அடைகிறார். ஸ்தானபலத்தை இழந்தாலும் அங்கே நீச்சம் என்பது ஸ்தானபலத்தை இழப்பது. அங்கே அடுத்த நிலையான திக்பலம் இரண்டாவது ஸ்தானபலத்தை ஷட்பலத்தில் இரண்டாவது நிலையை அடைகிறார். திருப்பலம் என்பது என்ன, வளர்பிறை சந்திரன் தனித்த போதுன்னு அவரை பார்க்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. அப்ப சுக்கரனுக்கு திருக்பலம், திருக் என்பது திருஷ்டி பார்வை. சுக்கரனுக்கு சுபகிரகங்களுடைய பார்வை அமைப்புகள் கிடைக்கணும்னா ரெண்டே ரெண்டு தான், என்ன ரெண்டே ரெண்டு, ஒன்று குரு இன்னொன்று வளர்பிறை சந்திரன். அப்ப வளர்பிறை சந்திரனுக்கு தனித்த சுக்கரன், நீங்க எப்படி எப்படியோ எடுப்பீங்க பார்வைகள் என்று நான் டக்குன்னு வேற மாதிரி அஸ்ட்ராலஜி அப்படி வேற மாதிரி அந்த ஜாதகத்தை இப்ப இதுலயே வந்து இந்த சுக்கரனுக்கு ஆறிலோ எட்டிலோ ஆறிலோ எட்டிலோ பௌர்ணமி சந்திரன் இருக்கிறான்னு வைங்க, என் பார்வைக்கு அந்த துலா லக்னத்திற்கு நீங்க என்ன சொல்றீங்க, இக்னேசியஸ் சேகர் பெர்னாண்டோ, திரு குருஜி துலா லக்னம் சுக்கரன் தனித்து தனக்கு உகந்த 12 நீச்சம் பங்கம் இல்லை, வேறு கிரக பார்வை இல்லை, லக்னாதிபதி பலம் என்ன? இந்த இடத்துல இக்னேசியஸ் சந்திர அத்தியோகம்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளிபுரந்திய சந்திரன் இந்த சுக்கரனுக்கு 6-8 இருந்தார்னா உங்க பார்வையில் படாது, என் பார்வையில் படுமே. 6-8 இருந்தால் நான் அந்த நீச்சம்னே எடுக்க மாட்டேனே. பலன் சொல்லும் போதே டக்குன்னு பாருங்க, சந்திரனுக்கு 6-8 இருக்கிறார், சந்திர அதியோக அமைப்பில் இருக்கிறார், ஆக வந்து அந்த இழந்த வலுவை திரும்ப பெற்று விட்டார் அப்படின்னு தான் நான் பலன் எடுப்பேன். பார்வை இல்லைன்னா கூட ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதிகமான விதிகள் வந்து ஒரு விதிகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். படிப்படியாக தான் தெரியும், படிப்படியாக தான் புரிய வரும். எடுத்தடுப்புல நம்ம எல்கேஜி கிளாஸ்ல வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிறது இல்லை. 10th போறோம், +2 போறோம், காலேஜ் போறோம், காலேஜ் முடிச்சிட்டோம், பிஜி படிக்கிறோம், எம்ஃபில் பண்றோம், டாக்டரேட் பண்றோம்னு போய்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப படிப்படியாக வரும்பொழுது ஒரு கிரகத்தை எப்படி எந்த இடத்துல பொதுவாக தனித்து நீச்சமாகிவிட்டார், தன்னுடைய காரகத்துவங்களை குறைத்து தரும் வலுவில் இருக்கிறார், பிற சேர்க்கை இல்லை, அப்ப ஒரு வலுவான ஒரு அமைப்பு, சுக்கரனுடைய காரகத்துவங்களை ஓரளவுக்கு அவர் கொடுக்கத்தான் போறார். இரண்டாவது ஸ்தானபலம், ஸ்தானபலத்தை இழந்து விட்டார். இரண்டாவது திக்பலம் இருக்கிறதா, திருப்பலம் சுக்கரனுக்கு திருப்பலம் பார்வையில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க பார்வையின் மூலமாக இரண்டே இரண்டு பேர் தான், வேற யாரும் அவரை பார்க்கக்கூடாது. அவர் நல்லதை பண்ணணும்னா வளர்பிறை சந்திரன் பார்க்கணும், அல்லது இப்போது நான் சொன்ன பௌர்ணமி யோகம், இதெல்லாம் பௌர்ணமி யோகத்தை சந்திர அதியோகம், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் சந்திர அதியோகத்தில் இருந்தா கண்டிப்பா அவர் இழந்த வலுவை நீச்ச வலுவையே திரும்ப பெறுவார், நீச்ச வலுவையே திரும்ப வருவார். சரி, அதனை அடுத்து குரு பார்க்க வேண்டும். குரு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறத விட 5-9 பாவங்களிலிருந்து பார்த்தார்னா மறுபடியும் இழந்த வலுவை திரும்ப பெறுவார். சுபத்துவம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய இழந்த இயல்பை நல்ல இயல்புகளை திரும்ப பெறுவது, நல்ல இயல்புகளை, பாவ கிரகங்கள் தன்னுடைய சுப அதுல தன்னுக்கிட்ட இருக்கிற விஷயங்களையே நல்ல வழிகளில் கொடுக்கறது. பாப கிரகங்கள், சனி நீச்சமாயிட்டாரு என்ன பண்ணுவாரு, சனி நல்லா இருந்தா கெடுதலை பண்ணுவாரு, நீச்சமாயிட்டாரு கெடுதலை பண்ணுகின்ற செய்கின்ற தகுதியை இழந்து விட்டார். திரும்பி வந்து திருப்பலத்தின் மூலமாக சுப பார்வை அடைகிறார், சுப பார்வையின் மூலமாக வலுவடைகிறார். என்ன பண்ணுவாரு, தன்னுடைய தீய வழிகளில் நல்ல விஷயங்களை செய்வார், தன்னுடைய விஷயங்கள்ல சனியே நீச்சமான சனி குருவின் பார்வை, சனி என்பது நம்ம கிட்ட வந்து நமக்கு கலாச்சாரத்துக்கு புரிகிற அமைப்புல குருவை அந்தரனாகவும் சனியை வந்து ஒரு தாழ்ந்த அமைப்புல உள்ளவனாகவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
ராகு வந்து சுத்தமா வந்து வேற ஒரு இது பஞ்சமன் அந்தந்த ஜாதினா சொல்லுவாங்க. அது ஜாதின்றதுக்காக இல்லை, ஒரு புரிய வைப்பதற்காக ஜோதிடத்துல வந்தது தான். இந்த இயல்பான சமூகத்துல சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுனால தான். அப்ப குரு அந்தனன், இவன் பஞ்சமன். அப்ப அந்த பஞ்சமனை பார்க்கிறார். உடனே அவருக்கு குரு அந்தனன் ஆயிட மாட்டார். தன்னுடைய இயல்பை அப்படியே மாற்றிக்கொண்டு சுப விஷயங்களை செய்கின்ற அமைப்பு. இதுதான் கொஞ்சம் லாஜிக்கா இடிக்கும். நான் ஏதாவது ஒன்று சொன்னா, நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், பாவத் பாவக அமைப்பின்படி சுபகிரகங்கள் 5, 7, 9 இருந்தால் அப்படி பண்ணும் நல்லதா இருக்கும்னு சொன்னீங்க. அதன் பிறகு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க, மீன லக்னத்துக்கு சுக்கரன் அப்படி இருந்தார்னா கெடுதல் பண்ணுவார்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். நானே தான் அட்மினுக்கு அதை வந்து ஒரு பதில் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அமைப்பில் புரியாதவர்கள் திரும்ப திரும்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறதுன்றது கண்டிப்பாக, அதனால தான் நான் வந்து இயலாத ஒன்று நீங்களாக இருந்தாலும். ரெண்டாவது, ஒரு கமெண்ட்டை நான் தேர்ந்தெடுக்கும் போதே கிட்டத்தட்ட அதில் ஒரு 10,000 பேருக்காவது அதில் வந்து ஒரு உபயோகமான ஒரு தகவல் இருக்கிறதா தான் எடுக்கிறேன். ஆகவே எந்த ஒரு கிரகமும் தனித்து நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில அதனுடைய பாப சுப காரகத்துவங்களுக்கு ஏற்ப தன்னுடைய காரகத்துவங்களை செய்யும் தகுதியில் தான் இருக்கும். அதனை அடுத்து பின் விஷயங்களை பார்க்கணும். அதாவது நீச்சம் என்பது ஸ்தான பலத்தை இழப்பது. பொதுவாக சொல்லிடுறேன், நீச்சம்னு பயப்படக்கூடாது. பலவிதமான அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிறைய விஷயம் தான். மனுஷர் நம்ம தான். நம்ம உடம்பு உயிர் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது, மூக்கு இருக்குது, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் ரெண்டு இருக்கு. அப்போ வாழ்க்கையில எல்லா ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது ஜோதிடத்திற்கு பொருந்தும் இல்லை? அப்போ சில நேரங்களில் நீங்க என்ன நீச்சமாகி விட்டது, பா போச்சு, என் லைஃபே போச்சு, சுக்கரன் நீச்சமாயிட்டார், எனக்கு பொண்டாட்டியே இல்லை, வந்தாலும் அந்த பொண்டாட்டி சரியில்லை, இப்படி தானே போறீங்க? ஏன் வாழ்க்கையை ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டீர்கள், மாட்டேன்றீங்க? ஜோதிடத்திலையும் இப்படித்தானே, வாழ்க்கையிலேயே பல சாய்ஸஸ் இருக்கே. ஒரு பொண்டாட்டி போனாலே இன்னொரு பொண்டாட்டி சாய்ஸஸ் இருக்கே. அப்ப ஒரு சுக்கரம் போனா இன்னொரு சுக்கரன் சான்சஸ் இருக்கத்தானே செய்யும். இருக்கும், இருப்பதுதான் ஜோதிடம். அப்ப அந்த சான்சஸ்ல என்ன, சுக்கிரன் நீச்சமாகி விட்டார். ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஷட்பலங்களின் முதன்மையான பலமாக சொல்லப்படக்கூடிய நம்பர் 1 அமைப்புல அடிபட்டு போனார். சரி, அதனை அடுத்து என்ன செய்யப்படுகிறார்? ரெண்டாவது நான் சொல்லுகின்ற அந்த ஸ்தான பலத்திலே ரெண்டாவதாக சொல்லப்படுகின்ற திக்பலத்தில் இருக்கிறாரா, மிதுன லக்னத்திற்கு அவர் திக்பலத்தை அடைவார். ஸோ கவலைப்படாத, சுக்கரன் வந்து கெட்டு போகல. ஏன்னா மிதுன லக்னத்திற்கு அவர் தானே சுபர், ராஜயோகாதிபதி இல்லை. மிதுன லக்னத்திற்கு ராஜயோகாதிபதினா ராகு தான். ஒரு வித அமைப்பில் அவர் தான் ராஜயோகங்களை செய்யக்கூடிய ஒரு தகுதியை, யோகர் என்ற நிலையை பெறுவார். ராஜயோகம்னு சொல்ல மாட்டேன், யோகர் என்ற நிலையை பெறுவார். சுபராகிய நிலைமை வந்து சுக்கரனுக்கு தான். 5 12 உடையவர். 9 இடத்திற்கு பாவகரகமான சனி வந்து 9 இடத்திற்கு அதிபதியாகிறதுனால சனி வந்து முழுமையான நல்ல பலன்களை செய்ய மாட்டார். பாவம் திரிகோணத்திற்கு அதிபதியாக கூடாது. அவர் 8 இடத்து பலனை தான் வலுத்து செய்வார். ஆக அந்த அமைப்பில் பரம்பொருளே வந்து நீச்சமாக போனாலும் அங்கே திக்பலத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை சுக்கரனுக்கு மிதுன லக்னத்திற்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? நம்ம அதே போலவே அடுத்து திருப்பலன் வந்துடணும். காலபலம், அயனபலம், சேஷ்டபலம். எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறோம், பகலில் பிறந்திருக்கிறாரா, இரவில் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரனுடைய ஒட்டுமொத்த அந்த ரூபம் கணக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ரூபா கணக்குன்னு சொல்லுவோம். அந்த ஷட்பல வரிசையில் சுக்கரன் எந்த அளவுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுபத்துவம் பாபத்துவம். பாபத்துவம் அடைந்தால்தான் அங்கே விமோச்சனமே இல்லை. எல்லாருக்குமே நல்ல மனைவி அமைந்துடுறதில்லை, எல்லாருக்குமே நல்ல பேர் ஜோடி அமைந்துடுறதில்லை. அதாவது மனைவி இருக்கிறார், பெண்கள் நம்மை சுற்றி ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் சுற்றி வந்து ஒரு பெண்ணை சுற்றி ஒரு ஆண், ஒரு ஆணை சுற்றி பெண்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பில், ஒரு சமூக அமைப்பு. ஒரு பெண் ஆணை தவிர்க்க முடியாது, ஒரு ஆண் பெண்ணை தவிர்க்க முடியாது. பலவித உறவுகளில் ஒரு பெண்ணை சுற்றி ஆண் இருக்கிறான். அதே போல் பலவித உறவுகளில் ஒரு பெண்ணை சுற்றி ஆணை சுற்றி பெண் இருக்கிறார். உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு தந்தை, அண்ணன், தம்பி, மகன், சகோதரன், மூத்த சகோதரன், இளைய சகோதரன், தன்னை சுற்றி நண்பர், இந்த மாதிரியெல்லாம் ஒரு எதிர்பாலினத்தவரை தவிர்க்க முடியாத இந்த ஒரு இதில் வந்து ஒன்றில் மட்டுமே எல்லாமே அடங்கிடுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரவே கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கேட்ட கேள்விக்கே வந்துடும். யார் கேட்டிருந்தாங்க? சுதாகர். சுக்கிரன் சனி ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது மூத்த பெண் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லதா, நல்லதா கெட்டதா? இல்லை, இப்போ இந்த அமைப்பில் சுக்கர தசை வரதான் பார்க்கணும்.
சுக்கிரனும் சனியும் ராகுவும் இணைந்தால் ஒரு ஹையர் நிலை உயர்நிலை கிளாஸ் அஸ்ட்ரோஷன் கிளாஸ் அதெல்லாம் ஒன்று எழுதியிருக்கிறேன், ஏதோ ஒன்றில் போர்டு வச்சே விளக்கி சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் வந்து சுக்கிரன் வந்து சனி ராகு, சுக்கிரன் வந்து சனி ராகுவோட இணையும் போது கடுமையான பாபத்துவத்தை அடைவார் அப்படிங்கிறது உண்மைதான். சனியோடு அவர் சேரக்கூடாது. எந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார், இப்போ 12 பாவங்கள் இருக்கின்றன, மேஷத்தில் சேர்ந்தால் எப்படி, ரிஷபத்தில் சேர்ந்தால் எப்படி, மகர கும்பம் இனத்தில் சேர்ந்தால் எப்படி அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் இங்கே பார்த்து விட வேண்டும். அந்த சுக்கிரன் சனி ராகுவோடு சேரும்போது சுக்கர தசையை கெடுப்பார். நம்பர் ஒன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, காமத்தை தரக்கூடிய சுக்கிரன் நேரடியாக கெடக்கூடாது. நல்ல பெண்கள், அதாவது ஒரு நுணுக்கமான சூட்சுமத்தை சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஜாதி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது நிஜமாக ஜாதி இல்லை. குரு வந்து, குருவும் சுக்கிரனும் அந்தன கிரகங்கள். அந்தன கிரகங்கள்னா அந்த எண்ணங்கள், அதாவது ஓரளவுக்கு எதையும் நாசுக்காக நளினமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள். சனி வந்து அந்த நீச்சன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கீழான ஜாதியைச் சேர்ந்தவர்கள். ராகு வந்து அதை விட கீழான ஒரு அமைப்பைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீச்சன், அது நம்ம ஒரு சமஸ்கிருத பாஷையில் சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் வரல, நீச்சத்துக்கு ராகுவிற்கு சொல்லுவாங்க. சனி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவராக சனி இருந்தாலும் அதனுக்கும் கீழே ராகுக்கு இதுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. அப்போ சுக்கிரன் வந்து அது போன்ற ஒரு சுக்கிரன் கெட்டு போயிட்டார்னு இருப்போம். சுக்கிரன் கெட்டு போயிட்டார், நீச்சமாகி விட்டார், சனியோடு சேர்கிறார், ராகுவோடு சேர்கிறார். ராகுவின் இயல்பு என்ன, அந்நிய மதம். அப்போ அந்நிய மதப்பெண்கள், அந்நிய ஜாதி பெண்கள் இது போன்ற தொடர்புகளை கொடுப்பார். இருக்கும் பாவகத்திற்கேற்ப இவர்கள் மூவரும் எந்த தலத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். மேஷத்தில் இருக்கிறாங்களா, அதாவது சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கிறாரா. இந்த மூணு பேரும், சுக்கிரன் சனி ராகு, சுக்கிரனை கெடுத்துட்டாங்க, எவ்வளோ டிகிரியில் இருக்கிறாங்க, 8 டிகிரி, 13 டிகிரி, 22 டிகிரின்னு ஒரு சில கணக்குகள் சொல்லுகிறேன். ஒரு நட்சத்திரத்தை விட்டு தள்ளி, அந்த ஒரு நட்சத்திரத்தின் தூரம் இல்லையா, அந்த ஒரு நட்சத்திரத்தின் தூரத்தின் அளவில் இருக்கிறாங்களா, அதனை அடுத்து 12.3 அப்படின்ற அமைப்பா, அல்லது அதனையும் தாண்டி 22 டிகிரி அமைப்பில் போயிடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ சுக்கிரன் எந்த அளவுக்கு பலவீனமாகி இருக்கிறாரோ அந்த அளவை பொறுத்து உங்களுக்கு சரியான நல்ல பெண்களின் அறிமுகம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சுக்கிர தசையில் இது எல்லாமே சுக்கிர தசையில் சுக்கிரன் நீச்சம் காரக அமைப்பில் பார்த்தணும். நீங்கள் நீச்சம்னு கேட்கல, சுக்கிரன் சனிராகவோடு தொடர்பு கொள்ளும்போது மூத்த பெண் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லதா, பொதுவாக மாதிரி ஜோதிஷியர்கள் சொல்கிறாங்கன்றது அர்த்தம். எப்போ வந்து மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறது அமைப்பு வரும் அப்படின்னு சொன்னால், ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கும்போது. 7ஆம் இடம் உடலுறவு ஸ்தானம், மனைவியோடு தாம்பத்திய சுகத்தை வைத்து கொண்டு தான் வாழ்க்கையில் வந்து புத்திர பாக்கியத்தை அடைகிறோம். அப்போ அந்த தாம்பத்திய சுகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆர்வங்கள் இருக்கும். சிலர் சுக்கிரன் கன்னிப்பெண்ணை குறிப்பவர், கிழவி வயதான பெண்ணை குறிப்பவர் சனி. ஏன்னா சனி வந்து ஆணும் பெண்ணும் மற்ற அழி, சில நிலைகளில் வயதான பெண்ணை குறிப்பவர் சனி, சில நிலைகளில் சுக்கிரன் முழுக்க முழுக்க கன்னிப்பெண், அதாவது அந்த பருவம் ஏதுகின்ற வயதில் இருக்கிறவர். பருவத்திற்கு முந்தைய பெண் புதன், பருவம் எய்திவிட்டு தாய்மை பேருக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, கன்னிப்பெண்ணை, கட்டுக்குலையாதவன்னு சொல்லலாம். அந்த பெண்ணை சுக்கிரன் குறிக்கிறார் ஒரு 27 வயசு வரைக்கும் சொல்லலாம். அதன் பிறகு 27 வயதுலேருந்து ஒரு 40 வயது வரைக்கும் மாதர் பருவம்னு சொல்கிறோம்னா, மாது இளம் பெண்ணை மாதுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. கன்னிக்கு அடுத்த நிலை, அதை சந்திரன் குறிக்கிறார். கிரகங்களில் 2 கிரகங்கள் தான் வந்து பெண்ணை குறிக்கின்ற கிரகங்கள், சுக்கிரனும் சனியும். மற்ற அடுத்தது நான் 45 வயது 50 வயதிற்கு மேலாயிட்டால் அவர் ஆணும் அல்ல, பெண்ணும் பெண் அல்ல. அந்த தாய்மையை அடைகின்ற தகுதி அவருக்கு, அந்த பெண்ணுக்கு முடியும் போது அவர் பெண் என்ற அந்தஸ்தை இழக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. பருவத்திற்கு முன்னால் அவர் பெண் இல்லை, பருவமடைந்த பிறகுதான் அவர் பெண். அப்ப அந்த பருவமடைகிறதுக்கு முன்ன ஆணையும் பெண்ணையும் குறிக்கின்ற கிரகம் புதன். அந்த தாய்மை அமைப்பை இழந்த பின்னர் குறிக்கின்ற கிரகம் சனி. அப்ப இந்த இடத்துல நீங்க சுக்கிரன் சனி ராகு சேர்க்கை எப்படிப்பட்ட நிலையில சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிடணும். சனி அதிகமாக சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில அவருக்கு சுக்கிரன் இருக்கும் ஸ்தான பலத்தை பொறுத்து மூத்த பெண்கள் மேல் விருப்பம் இருக்கும், சரிங்களா. ராகு கூட வந்திருக்கிறார், இந்த நிலைமை ரொம்ப டேஞ்சரான நிலைமை. ஏன்னா சுக்கிரனும் ராகுவும் சனியும் ஓரளவுக்கு நண்பர்கள், எண்ணங்களை மாற்றக்கூடியவர். ராகு இருள் கிரகம்,
சில நிலைகள்ல பெண்களின் மேல் ஆசையவே இல்லாத பண்ணுவார் ராகு. தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு தடையை பண்ணுவார் டிகிரி கேட்டார் போல. அல்லது வித்தியாசமான முறையில் அங்கே சுக்கரனுடைய ஸ்தானபலம் அதிகமாக இருந்தால், சுக்கரனுடைய ஸ்தானபலம் இருந்தால் அங்கே சுக்கரன் ராகுவும் சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் இணைந்திருக்கும் டிகிரியை பொறுத்து ராகுவின் தசையில் எந்த நேரமும் பெண்களை தான் அவர் கொடுப்பார். இணைந்திருக்கிற டிகிரியை பொறுத்து இதுதான் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த சேர்க்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இது எங்கே நடக்காது. சுக்கரனை பேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா சுக்கரன் பகை வீட்டில் இருக்கிறாரா, இப்போ இந்த சேர்க்கை மேஷ வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோம், சுக்கரன் நல்லதில்லை. ரிஷப வீட்டில் இருக்குது நடக்குதுன்னு வச்சுக்கோம், இதே சேர்க்கை செவ்வாய் சனிரா சுக்கரன் சனிரா மேஷ வீட்டில் நடந்ததுன்னா அவர் இங்கே துலாத்தோடு தொடர்பு கொண்ட நிலைமையில் லக்னத்திற்கு ஏற்றார் போல சுக்கரன் முழுக்க பாதிக்கப்பட்டு விட்டார். ரிஷபத்தில் இருந்ததுன்னா அவர் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் பாதிக்கப்படவில்லை. பெண்கள் கிடைப்பார்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சுக்கரன் சனிராகோடு சேர்ந்துட்டாலே பெண்கள் விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு அர்த்தம். சுக்கரன் கிடக்கூடாது, கெட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு இல்லையா, மிதனத்தில் இருக்கிறார் நல்லது தான், கடகத்தில் இருக்கிறார் தவறு. அங்கே வந்து சுத்தமாக மூணு பேருமே வந்து ரெண்டு பேருமே சுக்கரனும் சனியும் ஒரு இந்த அமைப்பில் இருப்பாங்க, பகையின அமைப்பில் பதற்ற அமைப்பில் இருப்பாங்க. சிம்மத்தில் இருந்த இதுரகை சுத்தமாக அதுவும் தவறு. கன்னி சுத்தமாக செத்து போனார், சுக்கரன் இறந்து போய்விட்டார். சுக்கரனுடைய திசையில் மிகப்பெரிய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறுகள் இருக்கும். எப்படி இருக்கும் அது, அதனடுத்து உள்ளே போய் பார்க்கணும். இந்த சனியின் மூத்த பெண்ணை குறிக்கிறவர், வயதான பெண்ணை குறிக்கிறவர். ராகு அந்நிய பெண், அந்நிய வெளிநாட்டு பெண்கள், அந்நிய மத பெண்கள், முற்றிலும் மாறுபட்ட பெண்கள். ஜாதகருக்கே நார்மலான உறவில் ஆசை இல்லாமல் வேறு விதமான ஒரு அமைப்புல போயிடும். சரி, அப்படியே வந்து துராத்துக்கு வந்துடுங்க. சுக்கரன் பாதிக்கப்படவில்லை, ஆட்சி நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் அந்த சுக்கரதசையில் அவருக்கு வேறு சில விஷயங்கள் நடக்கும். விருச்சிகம் கெட்டு போயிட்டார், பகை வீட்டில் இருக்கிறார். தனுசு, இந்த தனுசு வந்து சுக்கரனுக்கு பகை வீடு கிடையாது, சம வீடு தான். என்ன இருந்தாலும் அங்கே வந்து சுபருடைய வீட்டில் அந்த மூணு கிரக சேர்க்கை நடக்கும்போது நிச்சயமாக இந்த சேர்க்கையால் சுக்கரனால் அந்த தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. சுக்கரதசை நடக்கும்போது நல்லா தான் என்னடா அப்படி பகை வீடுன்னு சொல்லிட்டீங்களே, அதுதான் மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் தனுசு மீனத்திற்கும் உள்ள இன்னொன்று வித்தியாசம். ஏன்னா அவர் இன்னொரு வீட்டில் மீனத்தில் போய் உச்சமாகிறார் இல்லையா, உச்சமடையும் ஒரு கிரகம். அந்த வீட்டின் இன்னொரு வீடு சம வீடு, பகை வீடு கிடையாது. புரியுதா பாருங்க, மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைவார், அதே மீனத்தின் அதிபதியான குருவின் இன்னொரு வீடு வந்து அவருக்கு சம வீடு தான், பகை வீடு கிடையாது. குருவும் சுக்கரனும் பகை தான், இருந்தாலும் அந்த வீடு ஒரு சுப வீடு. தனுசுன்றது வந்து நம்ம வந்து அந்த ஒரு இது வானத்தில் வந்து பால்வெளி மண்டலத்தில் சொல்லக்கூடிய ஒரு மேகக்கூட்டம், அந்த மேகக்கூட்டத்துடைய ஒரு உகுலாவுடைய அமைப்பு, அது வந்து ஒரு நல்ல நல்ல இடம். அந்த இடம் என்னை அனைத்தையுமே புனிதப்படுத்துகின்ற இடம், அதனால தான் அது ஆன்மீகம்னு சொல்கிறோம். அப்போ தனுசில் வந்து இதே சுக்கரன் சனி ராக சேர்க்கை, அப்போ வந்து சுக்கரன் அதிகமாக பலவீனப்படவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதிகமாக அவர் வந்து அங்கே கெட்டு போகவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். மகரத்தில் நடக்கிறது, சுக்கரனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, அங்கேயே அவருடைய நண்பர் இருக்கிறார். இங்கேயும் அவர் பலவீனப்படலை, கும்பத்திலும் பலவீனப்படலை. இந்த பெல்ட்டில் இந்த நாலு பெல்ட்லேயும் ஆப்போசிட்டு மூணு இடங்களில் அவர் கெட்டு போனது, இந்த நாலு இடங்களில் அவர் வந்து இதை எடுக்க மாட்டார். ஆனால் எங்கே சுக்கிரன் அதிகமான பலவீனமாகி சனியும் அங்கே வந்து எரிச்சல் அடைகிற இடங்கள், கடகம் சிம்மம் போல எரிச்சல் அடைகிற இடங்களில் ராகுவிற்கும் அது நல்ல இடமாக இல்லாத போது லக்னத்தின் ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப, லக்ன ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப சுக்கரன் வந்து எங்கேயாவது மாட்டிக்கிட்டார்னா, நீங்கள் சொல்லுகின்ற ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது விதவை பெண் நீச்ச சுக்கரன் கண்டிப்பாக அப்படியே வந்து சில நிலைகளில் இதைத்தான் கொடுப்பார். ஒரு அந்நிய மதம், மூத்த பெண், தன்னை விட ரொம்ப அதிகமான வயசில் உள்ள ஒரு மூத்த பெண் தொடர்பு, அதெல்லாம் நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்குறேன். 20 வயசு ஆணுக்கு 30 வயசு 40 வயசு பெண் தொடர்புகளை குறிக்கக்கூடிய சில இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இருக்கு. ஆகவே சுக்கரன் சனி ராகு எந்த ஒரு இன்னொன்று இறுதியாக முடிக்கும் போது ஒன்று சொல்லிடுறேன், எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகங்களான ரெண்டு பேர் குருவும் சுக்கரனும் எந்த நிலையிலுமே ஒரு ஜாதகத்தில் கிடப்படாது. அவர்கள் பாவராக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு லக்னம் லக்னாதிபதி கிடக்கூடாது, ரெண்டாவது ஒளி கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள்லாம் நல்ல அமைப்பில் வலுவாக இருக்கும்,
சூரியனும் சந்திரனும் வலுவான ஒரு நல்ல அமைப்பில் அந்த ஜாதகத்தில் அவர்கள் எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர்களாக இருந்தாலும் நன்றாக இருந்தாலும் அது நல்ல ஜாதகம். அதனை அடுத்து தேர்ட் பாயிண்ட்டே குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது. பணத்தை கொடுக்கக்கூடிய குருவும் அதை செலவு செய்ய வைக்கக்கூடிய சுக்கரனும். உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டீங்க, மனுஷனாக பிறக்கும்போது பணம் வந்துடுறபோது ஆட்டோமேட்டிக்காக எல்லா சொகுசுகளும் வரும். எல்லா சொகுசுகளுக்கும் காரணமான சுக்கரன் எவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் வந்து கெட்டுப்போகவே கூடாது. அதே நேரத்தில் தனித்து இருக்கின்ற கிரகம், தனித்து இருக்கின்ற எந்த ஒரு கிரகம், சுக்கரன் மட்டும் இல்லை அவர் நீச்சனாக இருந்தாலும் அங்கே அந்த காரகத்துவத்தை செய்யும் தகுதியத்தில் தான் இருப்பார். அது எத்தனை சதவிகிதம் என்பது அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போட்டுக்கணும். அதுக்கு தான் அந்த பரம உச்சப்பாகை ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். பரம உச்சம் பரம நீச்சம், ஒரு ஒரு கிரகம் உச்சத்தின் கடைசி புள்ளி எது, நீச்சத்தின் கடைசி புள்ளி எது, அப்படி அதை கூட நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறோம் தெளிவாக, அந்த வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சுக்கிரன் கெடக்கூடாது. சுக்கிரன் சனி ராகுவோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய பாபத்துவம். அப்போது வந்து வாழ்க்கை துணை அமைப்புகளில் வந்து சில மாறுபாடான சில வித்தியாசமான அமைப்புகள் உணர்வுகள் இருக்கும். சுக்கிரனை சனி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரனை சனி பார்த்தாலும் சுக்கிரனை சனி இணைந்தாலும் தாம்பத்திய உறவில் வந்து சில வித்தியாசமான வேட்கைகள் இருக்கும். ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு மரபு மீறின செய்கைகள் கூட இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து மூத்த பெண்ணா விதவை பெண்ணா அந்நிய பெண்ணான்னு கேட்குறோம். தனிப்பட்ட ஜாதகங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கணக்கெடுக்க முடியும். சரியா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு விளக்க இதில் வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.